Hi guys, welcome back to my channel. Ini kita nama channel ini ரொம்ப சுலபமா எப்படி bread alwa பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம bread alwa பண்றதுக்கு first நான் வந்து bread-அ வந்து side-ல எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். லைக் அந்த brown color-ல இருக்குறதெல்லாம் first நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வந்து அந்த white color part மட்டும் நமக்கு போதும். அத வந்து எல்லா bread-க்கும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. And அந்த side-ல உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி இருக்குறது waste ஆகும்னு நினைக்காதீங்க. லைக் நீங்க ஏதாவது ஒரு இதாவது ஃப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணுறப்போ பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் அதை அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்கள் அந்த சைடில் உள்ள பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒவ்வொரு எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம சும்மா குட்டி குட்டி ஸ்கொயர் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம். லைக் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையால் கூட நீங்கள் முதுத்து மாதிரி போட்டுக்கலாம். பட் நான் இங்கே வந்து குட்டி குட்டி பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பால் ஊற்றுவோம், நம்ம அதுக்கு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வந்து நீங்கள் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நெய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே ஹாஃப் கப் எடுத்துருக்கேன் நெய். உங்களுக்கு ஆக்சுவலி நெய் இல்லாமல் கூட பண்ணலாம், ஒரு நார்மல் ஒரு வெஜிடபிள் ஆயிலில் பண்ணலாம், ஸ்மெல் இல்லாத ஆயிலில் பண்ணலாம். பட் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நெய் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் கப்பாவது அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பாதாம் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி பாதாம் முந்திரி மட்டும் இருந்ததுன்னா முந்திரி மட்டும் ஓகே, பாதாம் இருந்ததுன்னா நீங்கள் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பீசஸ் போட்டுக்கோங்க, நீங்களும் போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணணுன்னா நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஓவராக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட லைட்டாக ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கிட் மாதிரி வந்தோடனே நம்ம வறுத்து எடுத்துடலாம் வெளியில். அதை வந்து அப்படியே போடலாம். நான் வந்து லைட்டாக அரைச்சி போடுறேன். நீங்கள் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து அங்கே கொஞ்சம் நல்லாவே அரைச்சிடுவேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டி லைக் நல்லா அல்வா பதத்தில் வரும், நல்லா கெட்டியாக வரும். அதனால் நான் நல்லாவே அரைச்சிடுவேன். நீங்கள் ஒன்று ரெண்டாக நச்சு கூட போடலாம். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் அந்த கலர் பார்த்தாலே தெரியும் லைட்டாக தான் ப்ரௌனிஷ் வந்திருக்கு. நான் அப்போவே வந்து எல்லாமே எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஊற்றினா அந்த ஹாஃப் கப் தான், அதுலேயே தான் நம்ம வந்து அந்த முந்திரி பாதாம் வந்து எடுத்தோம். அதுலேயே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நம்ம இதில் போட்டு ஒரு இதுவும் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வர மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வறுப்பட்டு வரணும். அந்த அதே நெய்யில் வறுப்பட்டு வரணும். இன்கேஸ் வந்து இப்போ வந்து மில்க் ப்ரெட்டாக இருந்தால் நம்ம சுகர் அளவு கம்மி பண்ணணும், மாதிரி வேறு ப்ரெட்டாக இருந்தால் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். ஸோ இங்கே நான் வந்து என்ன ப்ரெட் எடுத்துருக்கேன்னா மில்க் ப்ரெட் எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் கொஞ்சமாவது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் ஒரு அல்வா கலரில் வரும் டெக்ஸ்சர் வந்து லைக் அந்த கலர் வந்து அல்வா கலரில் வரும், இல்லைன்னா ஒயிட் கலராகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரௌன் லைட் ப்ரௌனாக வர வர நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற முந்தைய பருப்பு அதெல்லாம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும், லைட்டாக சைடில் வந்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்காக நான் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஒரு அஞ்சு பல் அஞ்சு அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன். அது வந்து நான் நல்லா அரைச்சிக்கிறேன், நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதோட நம்ம வந்து மில்க்லாம் சேர்த்துக்கப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் ஒரு த்ரீ கப் போல் பால் எடுத்துக்கிறேன். நான் வந்து இங்கே கொஞ்சம் திக்கான பால் எடுத்திருக்கேன். நமக்கு அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் நம்ம எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நீங்கள் மூணு கப் தான் எடுக்கணும்னு வந்து நீங்கள் எவ்வளோ பிரெட் போடுறீங்களோ அந்த பிரெட் வந்து லைட்டாக ஒரு அந்த பிரெட்டுக்கு ஏற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே த்ரீ கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அது மூழ்கணும், கொஞ்சம் நல்லா அந்த மில்க் வந்து அப்சர்வ் பண்ணணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் இப்படி கலரி கலரி விட்டுட்டே இருங்க.
நீங்கள் வந்து இந்த மாதிரி அல்வா ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் பேஸ் வந்து கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் இது ஒட்டாமல் எனக்கு வருது. நீங்கள் பேஸ் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். வச்சிருந்தோம்ல இந்த முந்திரி பாதாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து நான் சூடு ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக முந்திரி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் முந்திரி பாதாம் இருந்தால் எடுத்துக்கணும். அதனால ரொம்ப நீங்கள் பவுடராக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அது ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து சுகர் எடுக்க போகிறோம். சுகர் வந்து உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஒரு 6 ஸ்பூன்ஸ் கிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் அரை கப் எடுத்துக்கோங்க, அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் மில்க் ப்ரெட் நான் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இன்கேஸ் வந்து உங்களுக்கு 1/2 கப் பத்தல, நீங்கள் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் அது ஒரு 5-10 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொதவே நம்ம ரொம்ப சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா அப்போ ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். இப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். எப்போது வரனா நமக்கு இதிலேருந்து நம்ம முன்னாடி அப்சர்வ் பண்ண அந்த நெய்யெல்லாம் வந்து திரும்ப இதுக்கும், அது வர நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம முன்னாடி தட்டி வச்சுருந்தோம்ல அந்த ஏலக்காய், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அது முடிய போகிற ஸ்டேஜ், லைட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ ஆட் பண்ணணும். நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெய்யெல்லாம் வந்து திரும்ப இது கக்கும், அது வரை வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நமக்கு வந்து ரொம்ப அப்படி ரொம்ப நல்லா வந்திருந்தது, டேஸ்ட்மே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட நெய் ஆயிலிருந்தும் கலந்து கூட யூஸ் போடலாம். இன்கேஸ் வந்து நெய் ஃபுல்லாக 1/2 கப் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நெய் ஆயில் ரெண்டுமே கலந்து 1/2 கப் 1 கப் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னும் வந்து நமக்கு அந்த நெய் வந்து திரும்ப இதாகலை, ஸோ அதை வர நான் வந்து கிண்டிகிட்டே இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து அது நெய் வந்து திரும்ப இது பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நெய் வந்து வெளியில் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இது டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டெக்ஸ்டருமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.